இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும். இதன் மூலமாக உங்களை பார்ப்பதிலே, உங்களோடு பேசுவதிலே நான் அதிகமாக சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாகவே அத்தனை பேருமே ஆசீர்வாதமாக, சந்தோஷமாய், சமாதானமாய் இருப்பீர்கள் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நானும் என் குடும்பத்தாரும் உங்களுக்காக அதிகமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மாலை வேளையிலே கூகுள் டியோ மூலமாக சபையில் இருக்கிற தலைவர்களோடு பேசுவதற்கான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படி பேசும்போது நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனை குறித்தும், நாம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தும் அதிகமாக பேசினோம். கர்த்தருக்கு சித்தமானால் அவர்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு நிச்சயமாக பேசுவார்கள் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனுடைய முகாந்திரமாய் நாளை தினத்துல நடக்கிற ஆராதனையானது அது விசேஷமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். என் தேவனுக்கு மிகவும் பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பப்படுகிறேன். எனவே நாளை தினத்துல மற்ற குடும்பத்தோடு நாம் தொடர்பு கொள்ளாதபடி, நாமும் மற்ற வீட்டுக்கு கடந்து செல்லாமல் மற்றவர்களும் நம்முடைய வீட்டுக்கு கடந்து செல்லாதபடி, நாம் கணவன் மனைவி பிள்ளைகளாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து சரியாக 7 மணிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஆண்டவரை நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். சபையிலிருந்து தம்பிமார்கள் ஆராதனையை நடத்துவார்கள். அவளோடு சேர்ந்தும் நீங்கள் ஆராதனை செய்து கொள்ளலாம், அல்லது நீங்கள் தனிப்பட்ட வகையிலும் ஆராதனை செய்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். எனவே அது மாத்திரம் அல்லாதபடி சரியாக 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஆராதனையும் ஜெபங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். சரியாக 8 மணி அளவிற்கு நான் வீட்டிலிருந்து உங்களோடு ஃபேஸ்புக் மூலமாக செய்திகளை நான் பரிமாறிக்கொள்ள நான் விரும்புகிறேன், விருப்பப்படுகிறேன். கர்த்தர் நிச்சயமாக அந்த செய்திகள் மூலமாய் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே தேவநாம மகிமைக்காக அணிகரிக்கதை சொல்லுங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். செய்தி முடிந்த பின்பதாக உங்களுடைய விருப்பம் அதிகமாக இருக்கும் என்றால் தேவனுடைய பாதத்தில் அதிகமாக செபிக்கலாம், நேரங்களை அதிகமாக செலவிடலாம். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே வீடுகளிலே நாம் அமர்ந்திருக்கும் போது அதிகமாக செபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அதிகமாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது நமக்கு கிடைத்த ஒரு சாக்கியமாக நினைத்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே நம்முடைய சனங்கள் இன்னும் வைராக்கியமாய் வாழ்வதற்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த வாரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு பெரிய பாரம் ஏற்பட்டது. ஒன்று, வில்லேஜ் பக்கத்தில் அதாவது கிராமங்களிலே ஊழியக்காரர்கள் கடந்து சென்று அங்க இருக்கிற ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக அதிகமாக பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிற அநேக ஊழியக்காரர்கள் உண்டு. அவர்களிடத்துல அதிக ஆத்துமாக்கள் இருக்காது. அவர்கள் ஆத்துமாக்களை எதிர்பார்க்கவில்லை, பணத்தை எதிர்பார்க்கவில்லை. அந்த ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, தேவனுடைய சமூகத்தை சேர்க்க வேண்டும் என்று ஒரு பெரிய பாரத்தோடு தான் அநேக குடும்பங்கள் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியில அதிகமாக அவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வேளையில அப்படிப்பட்ட ஊழியர் செய்து பொருளாதார ரீதியில பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் நம்முடைய சபையின் மூலமாக ஏதாவது உதவி செய்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய உணர்த்துதல் எனக்கு அதிகமாக இருந்தது. எனவே ஒரு 5 ஊழியக்காரர்களுக்கு ஒருவருக்கு மாதம் 2000 மூலமாக 5 ஊழியக்காரர்களுக்கு ஒரு 10,000 ரூபாயை இந்த மாதத்துல அனுப்பலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆண்டவருடைய உணர்த்துதல் இருந்தபடினாலே எனவே அந்த 10,000 ரூபாய் மாத்திரமல்ல, அதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய தலைமை இடத்திலிருந்து எனக்கு ஒரு செய்தி கடந்து வந்தது. நம்முடைய சபையானது அகில தேசம் முழுவதும் பறந்து விருந்திருக்கிற ஒரு ஊழியம். எனவே அவ்வளவு பெரிய ஊழியத்துல ஒரு 25 ஊழியக்காரர்கள் பொருளாதார ரீதியில மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கும் ஏதாவது உதவி செய்ய வேண்டும். எனவே நீங்கள் உங்களுடைய பங்கை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி தலைமையகம் கேட்டுக்கொண்டபடினாலே அவர்களுக்கும் ஒரு பெரிய தொகையை அனுப்பி வைத்தால் நலமாய் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதோடு கூட நவாவூர் என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நவாவூர்ல அருமையான மார்ஷல் என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவிக்கு நாம் தேவநாம மகிமைக்காக வரக்கூடிய வாரத்துல
பிரசவ நாளாக இருக்கிறது. சில காம்ப்ளிகேட்டடோட அந்த அருமையா சகோதரி இருக்கிறபடினாலே அந்த ஒவ்வொரு அந்த டெலிவரிக்கு அதிகமாக தொகை தேவைப்படுகிறது. எனவே அந்த ஊழியக்கார தம்பிக்கு சபையின் மூலமாக ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த மூன்று காரியங்களை மையமாக வைத்து உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். உங்களில் யாராவது ஏதாவது வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்காக, ஸ்தாபனத்துடைய மினிஸ்ட்ரிக்காக, நவாபூரில் அந்த தம்பியுடைய மனைவியுடைய டெலிவரிக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருக்கும் என்றால், எங்களோடு தொடர்பு கொள்வீர்கள் என்றால், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் அனுப்புகிற அந்த காணிக்கையானது அந்த ஊழியத்துக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அந்த ஊழியத்தின் மூலமாய் வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுடைய குடும்பத்துக்கு மிகவும் பங்குள்ளதாக இருக்கும். அது நம்முடைய சபையுடைய கணக்கு வழக்குகளிலே பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கொடுக்கிற தொகையும் நாம் யாருக்கெல்லாம் கொடுக்கிறோமோ அந்த கணக்குகளை பதிவு செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். எனவே தயவாக கேட்கிறேன், உங்களில் யாராவது உணர்த்தப்படுவீர்கள் என்றால் என் அடியனோடு தொடர்பு கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். சரியாக நாளை 7 மணிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமருங்கள். 8 மணி வரைக்கும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். 8 மணிக்கு சரியாக நான் செய்தியை கொடுக்கிறேன், அதையும் கேட்டு பயனடையுங்கள். ஆண்டவருடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து தேவனுக்குள்ளாக மகிழ்கிறேன். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.